விபத்தில்லாத உலகத்தை படைக்கும் நோக்கில் சேலம் பொறியியல் மாணவர்கள் இன்டெலிஜென்ட் ஹெல்மெட் என்ற புதுவிதமான தலைக்கவசத்தை கண்டுபிடித்துள்ளனர். 2 ஆண்டுகால உழைப்பில் உருவாகியுள்ள இந்த ஹெல்மெட்டின் சிறப்பம்சங்கள் குறித்து பார்க்கலாம். சாலை விதிகளை முழுமையாக பின்பற்றினாலும் மற்ற வாகன ஓட்டிகளும் சரியாக செயல்பட்டால் மட்டுமே விபத்தினை தவிர்க்க முடியும். இதற்கு உரிய தீர்வு காணும் வகையில் சேலத்தைச் சேர்ந்த 2 இளைஞர்கள் ஒன்றிணைந்து புதியதொரு கண்டுபிடிப்பினை நிகழ்த்தியுள்ளனர். உயிரை காக்கும் தலைக்கவசத்தை தங்களது கண்டுபிடிப்புடன் சேர்த்து இன்டெலிஜென்ட் ஹெல்மெட்டாக மாற்றிவிட்டனர் இந்த இளைஞர்கள். சுமார் 2 ஆண்டுகள் உழைப்பின் பலன்தான் இந்த இன்டெலிஜென்ட் ஹெல்மெட். சேலம் தனியார் பொறியியல் கல்லூரியின் 4ஆம் ஆண்டு மின்னணுவியல் மற்றும் தொடர்பியல் துறை மாணவர்களான தியாகராஜனும் கிஷோர்குமாரும் தான் இந்த சாதனைக்கு சொந்தக்காரர்களாக திகழ்கின்றனர். நம்ம ஊரில் இப்போ வந்து ஹெல்மெட் போடணும்னு சட்டம் ரொம்ப வருஷமாகவே இருக்குது, ஆனால் யாரும் அதை ஃபாலோ பண்ணுறது இல்லை. அதை சரி பண்ணுறதுக்காக ஹெல்மெட் போட்டால் தான் வண்டி ஸ்டார்ட் ஆகணுன்ற கட்டாயம் வந்துருச்சுன்னா எல்லோரும் கண்டிப்பாக ஹெல்மெட் போட்டுட்டு தான் வண்டி ஓட்ட முடியும். மேலும் இன்டெலிஜென்ட் ஹெல்மெட்டில் இன்னும் பல புதுமை செய்து GPS, ஓட்டுநர் உரிமம் ஆகியவற்றை இணைக்க திட்டமிட்டுள்ளதாக மாணவர்கள் தெரிவித்தனர். IR சென்சார்ஸ் வச்சுருக்கோம் ஹெல்மெட்டில். அது வந்து நீங்கள் ஹெல்மெட் போட்டிங்கன்னா ஹெல்மெட் டிடெக்டர்னு இங்கே மெயின் மைக்ரோ கண்ட்ரோலுக்கு சென்ட் பண்ணிடும். நெக்ஸ்ட்டு ஸ்டெப் வந்து ஆல்கஹால் சென்சர். 35% ஆக்சிடென்ட் டெத்து ட்ரிங்க் அண்ட் ட்ரைவ்னால தான் நடக்குது. அதை தவிர்க்கிறதுக்காக ஆல்கஹால் சென்சார் ஹெல்மெட்டில் வைக்கிறோம். இந்த ஹெல்மெட் உருவாக்க 25,000 ரூபாய் செலவானதாக கூறும் பேராசிரியர் முத்துமாணிக்கம் இதை சந்தைப்படுத்தினால் 2,000 முதல் 3,000 ரூபாய் வரை பெறலாம் என தெரிவித்தார். இதுபோன்ற மாணவர்களின் புதிய கண்டுபிடிப்புகளை மத்திய மாநில அரசு ஊக்கப்படுத்தி வருவதால் மாணவர்கள் ஆர்வமுடன் இதனை செய்து வருவதாக அவர் கூறினார். ஆக்சிடென்ட் எங்கேயாச்சும் நடந்துச்சுன்னா அது எங்கே இருக்குங்கிறதுக்கு GPS, அது மாதிரி நம்மள ரிலேஷன்ஸ்க்கு எந்த ஆக்சிடென்ட் ஆட்டோமேட்டிக்காக ஒன்ஸ் ஆக்சிடென்ட் வந்து நடந்துருச்சுன்னா அதோட மூளை அவங்க எந்த இடத்துல ஆக்சிடென்ட் நடந்திருக்கு அப்படிங்கிறது அவங்க ரிலேஷன்ஸ் யாராச்சும் 2 பேருக்கு SMS பண்ணிடலாம். ஸோ இது மாதிரி நிறைய அதே மாதிரி லைசன்ஸ் யாராச்சும் லைசன்ஸ் வச்சவங்க மட்டும்தான் வண்டி ஓட்டணும் அப்படிங்கிறது அரசோட விதி. பட் நிறையா பேர் இன்றைக்கி இளைய சமுதாயங்கள் ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸே இன்றைக்கெலாம் வந்து நிறையா பேர் வந்து அந்த விதிகள்லாம் மதிக்காமல் வண்டி ஓட்டிட்டு இருக்காங்க. ஸோ இதெல்லாமே நாம் கொஞ்சமாக நம்ம வந்து கண்ட்ரோல் பண்ண முடியும். உரிய அங்கீகாரம் மற்றும் அரசின் அரவணைப்பும் இருந்தால் இளைஞர்களின் சாதனைகள் எளிய மக்களை சென்றடையும் வாய்ப்புள்ளது. ஒளிப்பதிவாளர் ரமேஷுடன் ரியாஸ், செய்திப்பிரிவு News7 தமிழ்.